மைடியர் அச்சீவர்ஸ் வணக்கம் வந்துடும் நமஸ்கார் நான் உங்க ஹரணிங்க ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன் ரிசர்வேஷன் பில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவ் வந்து நேற்று நடந்திருக்கும் ஸோ உமன் ரிசர்வேஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2023 பத்தி தான் கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ண போறோம் ஆக்டா வந்துடுச்சு ஸோ அதை பத்தின கீ ப்ரொவிஷன்ஸ் அண்ட் அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எப்பிருந்து இது வந்துட்டு எடுத்துட்டு வரதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க அண்ட் இப்போ எப்படி வந்துச்சு தென் என்ன ப்ரொசீஜர் தென் இதோட மெரிட்ஸ் டீ மெரிட்ஸ் அப்படின்ற எல்லா அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர்ல இருந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா அதுல நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம் அண்ட் இந்த வீடியோவோட அட்டாச்மெண்ட்ல உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல யூ வில் கெட் த PDF காப்பி ஆஃப் இட் அதை நீங்க வந்து PDF-ஆ நீங்க கீழே போய் பார்த்துக்கலாம் இதுல வந்து கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வேணும்னா அதுல நீங்க பார்த்துக்கலாம் நோட் பண்ணிக்கலாம் ஓகே அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க அண்ட் இன்னொரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிட்டி லைவ் இன்டராக்டிவ் கிளாஸஸ் மார்னிங் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது மார்னிங் பேட்சஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மார்னிங் 6:30 to 7:00 வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஃபர்தர் டீடைல்ஸ் என்ன அப்படின்றது ஃபீ டீடைல் எல்லாமே அண்ட் நான் ஒரு சிம்பிளா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன் கிளாஸ் லெவல் NCERT-ல ஸ்டார்ட் பண்ணி பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் ப்ரீ கம் மெயின் சிலபஸ் கவர் பண்ணுவேன் கரண்ட் அஃபேர்ஸோட ட்ரெண்டோட கனெக்ட் ஆகி தான் வந்து கவர் பண்ணுவேன் தென் கவர்னன்ஸ் பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணுவேன் மற்றது வந்துட்டு உங்களுக்கு எப்படி கம்பேர் பண்ணி படிக்கிறது அப்படின்றத கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸ்ல சொல்லுவேன் தென் அதோட நோட்ஸ் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அண்ட் PDF-ஆவும் அவைலபிளா இருக்கும் ஓகேங்களா அண்ட் கிளாஸஸ் வந்து பைலிங்குவல் தான் நான் தமிழ்ல டீச் பண்ணுவேன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும் டியூரேஷன் பாத்தீங்கன்னா 60 to 70 days கம்ப்ளீட் ஆகும் இது என்னோட 5th பேட்ச் ஆஃப் பாலிட்டி ஸ்டார்ட் ஆகுறது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 10 கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடும் ஓகேங்களா லிமிடெட் சீட்ஸ் தான் சீக்கிரமாவே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியுது 33% அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 121 சீட்ஸ் இன் லோக்சபா ஒன்லி ரிசர்வ் ஃபார் உமன் உமனுக்கு மட்டும் 121 சீட்ஸ் வந்து ரிசர்வ் ஆயிருக்கும் 1/3 ஆஃப் த சீட்ஸ் வந்து ரிசர்வ் ஆயிருக்கும் ஸோ இதுல வந்து நம்மளோட கீ ப்ரொவிஷன்ஸ் என்னன்றத பார்த்தலாம் ஸோ இதுல வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 121 சீட்ஸ் தாண்டி உமன் இருக்கலாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி இருக்க முடியும் ரிசர்வேஷன் அப்படின்றது அந்த பர்டிகுலர் 121 கான்ஸ்டுவன்சி கம்ப்ளீட்லி ஃபார் த உமன் கேண்டிடேட் ஓகேங்களா அண்ட் மற்றபடி அதுக்கு மேலேயும் வந்து உமன் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த 33% ரிசர்வேஷன் எந்தெந்த இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து லோக்சபா இன்னொரு வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் யூனியன் டெரிட்டரியில டெல்லியில மட்டும் இந்த ரிசர்வேஷன் வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ ராஜ்யசபால கிடையாது உங்களை உங்களுக்கு வந்து பிலிம்ஸ் குவஸ்டின்ஸ்ல வந்து கேட்கலாம் ஸோ 1/3 ஆஃப் சீட்ஸ் இந்த உமன் ரிசர்வேஷன் பில் இஸ் ரிசர்வ்ட் ஃபார் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா அப்படின்ற ஆப்ஷன் வந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு தாராளமா அது இன்கரெக்ட் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம் ஸோ அதனால ப்ரொவிஷன்ஸை கிளியர் கட்டா பார்த்துக்கோங்க லோக்சபாக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கோ ஆர் ராஜ்யசபாக்கும் இதை எடுத்துட்டு வரல ஓகே அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரூ ரொட்டேஷனல் சிஸ்டம் மூலியமா கான்ஸ்டிடுவன்சிஸ் வந்து ரிசர்வ் பண்ணி பர்டிகுலர் லோக்சபாக்கும் சரி ஸ்டேட்ஸ்க்கும் சரி யூனியன் டெரிட்டரி அந்த பர்டிகுலர் யூனியன் டெரிட்டரிக்கும் ரொட்டேஷனல் சிஸ்டம் மூலியமா அந்த கான்ஸ்டிடுவன்சிஸ் ரிசர்வ் பண்ணப்படும் ஓகேங்களா அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட்ல இருந்து ஆர்டிகல் 330A அண்ட் ஆர்டிகல் 332A அப்படின்ற ரெண்டு ஆர்டிகல் நியூவா வந்துட்டு ஆட் ஆக போகுது வாட் இஸ் ஆர்டிகல் 330 and 32 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ 330 ஆர்டிகல் வந்து ரிசர்வேஷன் ஃபார் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் இன் லோக்சபா அண்ட் ஆர்டிகல் 332 வந்து ரிசர்வேஷன் ஃபார் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் இன் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஓகேங்களா அதை அதுல வந்துட்டு இப்ப 330A அண்ட் 332A அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஆர்டிகல் ஆட் ஆக போகுது ஸோ உமன் ரிசர்வேஷன் இன் லோக்சபா அண்ட் உமன் ரிசர்வேஷன் 33% ஆஃப் உமன் ரிசர்வேஷன் இன் லோக்சபா அண்ட் 33% ஆஃப் உமன் ரிசர்வேஷன் இன் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு கூட நீங்க பாக்கலாம் அண்ட் இதுல இம்பார்ட்டன்ட் கீ ப்ரொவிஷன் என்ன அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்செட் கிளாஸ் வந்துட்டு இதுல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 இயர்ஸ்க்கு இது வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ 15 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீஸ் டு எக்ஸிஸ்ட் அப்படின்னா
இது வந்து 15 இயர்ஸ்க்கு தான் தற்காலிகமாக எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டக்கு அப்புறம் 15 இயர்ஸ்க்கு வந்துட்டு இந்த இது வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்றது அப்ப இருக்கிற சிச்சுவேஷன் படி டிசைட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து 15 இயர்ஸ்க்கு எடுத்துட்டு வந்திருக்க ப்ரொவிஷன், எப்ப இம்ப்ளிமெண்ட் ஆகுதோ அப்ப இருந்து 15 இயர்ஸ்க்கு இது இருக்கும். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பாத்திரலாம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பாத்திரலாம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1996ல. சோ 27 இயர்ஸ் டைம் லைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ 1996ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணி யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க? தேவ் கவுடா கவர்மெண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. 81st கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலியமா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. சோ இது வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி மூலியமால ரெஃபர் எடுத்துட்டு போயிருப்பாங்க. பட் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோக்சபா ரெசல்யூஷன்னால இந்த பில் வந்துட்டு லாப்ஸ் ஆயிருக்கும் அப்பவே. அண்ட் அகெயின் 1998லயும் வந்துட்டு அது ரிஜெக்ட் ஆகிருக்கும். இந்த 1999ல நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் வந்து மறுபடியும் இந்த பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் அவங்களோட பீரியட்ல ட்வைஸ் வந்து இந்த பில் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கும், லைக் 2003லயும் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கும். பட் இந்த பில்லும் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கும், லாப்ஸ் ஆயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் 2004ல வந்துட்டு காமன் மினிமம் ப்ரோக்ராம் மூலியமா யூபிஏ கவர்மெண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. சோ இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னா கூட்டணி கட்சிகளோட குறைந்தபட்ச நோக்கம் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? அவங்களோட நோக்கம் மூலியமா அதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. இது வந்து 1996ல கிரேட் முகர்ஜி கமிட்டி மூலியமா வந்து ரெக்கமெண்ட் ஆயிருக்கும், சோ 1996லயே, ஓகேங்களா? அண்ட் 2010ல மறுபடியும் வந்து இந்த பில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. பண்ணி 108th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் மூலியமா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தாலுமே இந்த பில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜ்யசபால பாஸ் ஆயிருக்கும் பட் லோக்சபால பாஸ் ஆகியிருக்காது. ஸோ ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன் இருந்ததுனால பாஸ் ஆகியிருக்காது. ஸோ அதுக்கப்புறம் அந்த 2010க்கு அப்புறம் அகெயின் அண்ட் அகெயின் அதை கொண்டு வரதுக்கு நிறைய போராட்டம் இருந்ததே தவிர எடுத்துட்டு வரல. இப்ப 2023 உமன் ரிசர்வேஷன் பில், 2023-128 அமெண்ட்மெண்ட் பில்க்கு கீழே இப்ப ஆக்ட் ஆயிருக்கு, ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நமக்கு இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 128 அமெண்ட்மெண்ட் பில் கீழே இருக்கிற கீ ப்ரொவிஷன்ஸ் தான். பட் பேக்ரவுண்டும் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், எப்ப இருந்து வந்து இந்த பில் பாஸ் ஆகுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? சோ இது வந்து எப்ப இருந்து எஃபெக்டிவ்க்கு வருது அப்படின்றதா நெக்ஸ்ட் பார்க்க போறோம். சோ எப்ப இருந்து இந்த பில் வந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லலாம். சோ எப்ப இருந்து இந்த பில் நடைமுறைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுதான் நம்ம பார்க்க போறோம். எப்ப இருந்து நடைமுறைக்கு வரலாம் அப்படின்றது இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. சோ பிஃபோர் 2029 ஜெனரல் எலெக்ஷன் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, தட் இஸ் நோ பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்ற ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னால. சோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் ப்ராசஸ ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பிகாஸ் அது வந்து எந்த சென்சஸ பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2001 சென்சஸ பேஸ் பண்ணி இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்டுவன்சிஸ், தொகுதிகளை டீமார்க்கெட் பண்றவங்க, தொகுதிகள் வந்து பிரிக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்தியாவோட கான்ஸ்டுவன்சிஸ அந்தந்த பவுண்டரிஸ்க்கு ஏத்த மாதிரி, பாப்புலேஷனுக்கு ஏத்த மாதிரி கரெக்டான முறையில பிரிக்கிற கமிஷன், பிரிக்கிறவங்க தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன், ஓகேங்களா? சோ அவங்க அவங்களுக்கான அமெண்ட்மெண்ட் தான் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி 2001 சென்சஸ் படிதான் நம்ம இப்ப 2001 சென்சஸ் தான் வந்து பப்ளிக் கிட்ட வந்து அப்கோல் பண்ணிருப்பாங்க. அதனால அந்த சென்சஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, 25 இயர்ஸ்க்கு இது கண்டினியூ ஆகும். 25 இயர்ஸ்க்கு இந்த 2001 சென்சஸ் பேசிஸ்ல தான் நம்ம டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து டிமார்க்கெட் பண்றது, அந்த கான்ஸ்டிடியூஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும். ஆஃப்டர் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் மறுபடியும் லேட்டஸ்ட் சென்சஸ் பேஸ் பண்ணி பிரிப்பாங்க, ஓகேங்களா? சோ அப்படின்னா 2001க்கு அப்புறம், சோ 2001ல இருந்து 25 இயர்ஸ், 2026ல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் அங்கேயும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ 2001 சென்சஸ் வந்து அதுக்கப்புறம் 10 இயர்ஸ் ஒன்ஸ் சென்சஸ் எடுப்போன்றது எல்லாருக்குமே எடுப்பாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். 2011 சென்சஸ் நடந்திருக்கும். சோ நம்மளோட லேட்டஸ்ட் சென்சஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2011 சென்சஸ் தான் நம்மளோட லேட்டஸ்ட் சென்சஸ். அதுக்கப்புறம் 2021ல சென்சஸ் எடுக்கல, பிகாஸ் ஆஃப் கொரோனா பீரியட், ஓகேங்களா? கோவிட்னால நம்மளால சென்சஸ் எடுக்க முடியல. ஒருவேளை 2021ல சென்சஸ் எடுத்திருந்தாங்கன்னா அதோட கால்குலேஷன் எவால்யூவேஷன் எல்லாம் முடிஞ்சு 26
school 26 அந்த பீரியட்ல வந்து ஜெனரல் பப்ளிக் கிட்ட அதை அப்போல்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட டீடைல்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்போல்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வி ஹாவ் த பாசிபிலிட்டிஸ் 2029 எலெக்ஷன்ல நம்ம இந்த உமன் ரிசர்வேஷன் பில் இம்ப்ளிமெண்ட் ஆகுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா நமக்கு இந்த இடத்த பெரிய ஸ்ட்ரக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2021ல நமக்கு எந்த ஒரு சென்சஸும் நம்ம எடுக்கல. அதனால நெக்ஸ்ட் எதை நோக்கி இது போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2031 சென்சஸ பேஸ் பண்ணி அதுல வரக்கூடிய சென்சஸோட அந்த ரிசல்ட்டை வச்சுதான் அதுக்கேத்த மாதிரி கான்ஸ்டிடுவன்சிஸ் டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து டிமார்க்கெட் பண்ணுவாங்க. டிமார்க்கெட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த உமன் ரிசர்வேஷன் பில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். கரண்ட்ல வரக்கூடிய எலெக்ஷனுக்கும் இது பாசிபிள் கிடையாது, 2029ல பாசிபிள் கிடையாது. மேக்ஸிமம் 2031க்கு அப்புறம் தான் இம்ப்ளிமெண்ட் ஆகும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கு. ஸோ ஃபார் எவ்வளவு நாளைக்கு இந்த 2001 சென்சஸ் பேசிஸ்ல 25 இயர்ஸ்க்கு நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அப்போ மறுபடியும் 2026ல தான் அவங்க டிமார்க்கெட் பண்ணுவாங்க. அது ஏன் நடக்கல அப்படின்னா 2021 சென்சஸ் இல்ல, அதனால நமக்கு ரீசன்ட் டேட்டா கிடையாது. அதனால அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டு வரல, 2031 பேசிஸ்ல தான் எடுத்துட்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ப்ரொசீஜர் தான். ஸோ ப்ரொசீஜர் என்ன? ப்ரொசீஜர் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு லா ப்ரொசீஜர் தான், ரெண்டு பில்லும் சாரி ரெண்டு ஹவுஸ்லயுமே போத் த ஹவுசஸ் பில் ஷுட் பி பாஸ்ட். ஓகேங்களா? போத் த ஹவுசஸ் பாஸ் பண்ணப்படணும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 368 படி ரெண்டு ஹவுஸ்லயுமே என்ன பேசிஸ்ல பில் பாஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டி, இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்கெடுப்பு முறைகள் தான். ஓகேங்களா? பெரும்பான்மையை காமிக்கிறது தான். ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், பாக்கலையா மறக்காம பாருங்க. அண்ட் இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி பேசிஸ்ல தான் வந்து ரெண்டு ஹவுசஸ்லயுமே வந்து பில் பாஸ் ஆகும். ரெண்டு ஹவுசஸ்லயும் பில் பாஸ் ஆனதுக்கு பாஸ் ஆனது மட்டும் இல்லாம ஆர்டிகல் 368 என்னன்றது கெஸ் பண்ணிருப்பீங்க, அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர். சோ ஆர்டிகல் 368 அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் படி ஸ்டேட்டோட ரேட்டிபிகேஷனும் வந்து வேணும், 50% ஆஃப் த ரேட்டிபிகேஷன் ஸ்டேட்டோட கன்சென்ட். ஓகேங்களா? அது வந்து இந்த இடத்த தேவைப்படும் அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் படி, பிகாஸ் இது வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி. அண்ட் அதுவும் இல்லாம லோக்சபா அப்படின்றது எல்லா ஸ்டேட்ல கான்ஸ்டிடுவன்சிஸ் பிரிக்கிறது தானே. சோ அப்படி இருக்கும்போது ஸ்டேட்டோட கன்சர்ன் கண்டிப்பா இதுக்கு தேவை. சோ 50% ஆஃப் ரேட்டிபிகேஷன் ஆஃப் த ஸ்டேட் இதுல வந்து தேவைப்படுது 368 அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் மூலியமா. ஓகேங்களா? சோ இது வரைக்கும் கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்யசபால ஏன் வந்து இது இல்ல, ராஜ்யசபால ஏன் உமன் ரிசர்வேஷன் பில் எடுத்துட்டு வரல, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எடுத்துட்டு வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ராஜ்யசபாவோட எலெக்ஷன் மெத்தட் வந்து எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் அ ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் சிஸ்டம் வித் சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட். அந்த சிஸ்டம் என்ன அப்படின்றது தெரியல அப்படின்னா வந்துட்டு என்னோட பாலிட்டி கிளாஸ்ல மென்ஷன் பண்ணிருப்பேன், பிளேலிஸ்ட்ல போயிட்டு பாருங்க, நான் கார்டும் கொடுக்குறேன் பாருங்க. ஓகேங்களா? சோ அதுல என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேவரட்டிசம் வந்து அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ பர்டிகுலர் குரூப்க்கு வந்து இது போய் சேராம, சோ எல்லா குரூப்ஸ்க்கும் இது சென்ட் அடையாம ஒரு பர்டிகுலர் பர்சன் பர்டிகுலர் இதுலயே வந்து ஒரு ஃபேவரட்டிசம் மூலமா போயிடும். ஓகேங்களா? சோ அதனால ராஜ்யசபாக்கு இந்த ரிசர்வேஷன் பில் வந்து எடுத்துட்டு வரலாம். அது வந்து ஒன் ஆஃப் த ரீசனா நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் இது எடுத்துட்டு வந்தது ஓகேவா, இவ்வளவு நாள் கழிச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க, இது வந்து நீங்க ஓகேன்னு நினைக்கிறீங்களா? அண்ட் இதுல இது லேட்டா இம்ப்ளிமெண்ட் ஆகுறதுக்கு ஏதாச்சும் உங்க சைட்ல இருந்து என்ன சஜஷன் சொல்லுவீங்க, இதோட வே ஃபார்வர்ட் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதுல நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இது எதனால இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஜெண்டர் ஈக்வாலிட்டி ஈக்வாலிட்டி இது பண்ணலனாலும் டிஸ்கிரிமினேஷன் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனை கம்மி பண்றதுக்கு, பாலிடிக்ஸ்ல ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனை கம்மி பண்றதுக்கு, அண்ட் உமன் லீடர்ஷிப் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு, அந்த பேட்ரியாரிக்கல் சொசைட்டி அப்படின்ற இது வந்து குறையறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ரீசன்ஸ் வந்து இதுக்கு வந்து மெரிட் பாயிண்ட்ல எடுத்துட்டு வரலாம், டிமெரிட்ல இது வந்து ராஜ்யசபாக்கு எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு கீழே எடுத்துட்டு வர முடியும். அண்ட் இதுக்கு முன்னாடி வேற எங்க வந்து இந்த உமன் ரிசர்வேஷன் 33% நம்ம ஒன்ஸ்
இதுக்கு முன்னாடி எங்க உமன் ரிசர்வேஷன் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுதான் உங்களோட க்வெஸ்சன். அண்ட் உமன் ரிசர்வேஷன் பில் 128 அமெண்ட்மெண்ட் கீழ அமெண்ட்மெண்ட் பில் கீழே ஆர்டிகல் 330 ஏ அண்ட் 332A வந்து இதோட வந்து ரிலேட் ஆயிருக்கு. தென் 50 இயர்ஸ் ஆஃப் இதுல வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க சன்செட் கிளாஸ்ல. அண்ட் ரொம்ப முக்கியமா இது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ரொசீஜர் கீழே இருந்திருக்கும். அண்ட் ஸ்டேட்டோட 50% ஆஃப் கன்சென்ட்டும் இதுல தேவைப்படும். அண்ட் என்னென்ன அமெண்ட்மெண்ட் வந்து இன்னும் நீடட் டு பி அமெண்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 80 ஆர்டிகல் 170 கிளாஸ் 3. ஸோ ஆர்டிகல் 80 அப்படின்றது கான்ஸ்டுவன்சிஸோட ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாங்க, கான்ஸ்டுவன்சிஸ்ல ஏதாச்சும் மாறுது அப்படின்ற அந்த மாற்றங்கள் பத்தின ஆர்டிகல். அண்ட் 170 கிளாஸ் 3 வந்து லோக்சபாவோட காம்போசிஷன் பத்தினது. ஸோ இப்ப வந்து இதுல மாற்றம் ஏற்படுறதுனால இந்த அமெண்ட்மெண்ட் வந்து எடுத்துட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா உமன் ரிசர்வேஷன் பில்ல இருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், லைக் ப்ரிலிம்ஸ்லயும் சரி மெயின்ஸ்லயும் சரி. ஸோ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கு கமெண்ட் செக்ஷன் ஆன்சர் சொல்லுங்க. அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு இதுல என்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம என்னோட கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இன்னொரு நல்ல வீடியோல இருந்து சந்திக்கிறேன். அஞ்சல் தன் பாய் ஃப்ரம் ஹரினி.